ஓகே, ஹே, ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம பார்க்க போற விஷயம் தங்கம், கோல்டு. கோல்டோட ரேட் வந்து ஹை ஆகிட்டே இருக்கு. ஸோ ஏன் ஹை ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணி இப்ப தங்கத்தை வாங்கி வைக்கிறது சரியா தவறா, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண போறது ஒரு வாட்டி தான், பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் நம்ம பார்க்க போறது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் என்னன்னா, தங்கத்தோட விலை உயர்ந்துருச்சு, கோல்டோட ரேட் ரொம்பவும் ஹை ஆயிடுச்சு. இது வந்து ஒவ்வொரு நியூஸ்லையும் நியூஸ் பேப்பர்லையும் நம்ம பார்க்குறப்போ நம்ம வீட்டில் ஒவ்வொரு சாமானிய மக்களோட வீட்லையும் கேட்கப்படுற ஒரு கேள்வி. கொரோனா டைம், யாருக்கும் வேலை இல்லை, சேலரி பிரச்சனை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பல நகை கடைகள் மூடப்பட்டிருக்கு, இன்கேஸ் திறந்துருந்தாலும் அங்கே வர எம்ப்ளாயிஸோட எண்ணிக்கை கம்மி, அப்படியே வந்து ஓப்பன் பண்ணாலும் வர கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை கம்மி, ஏன்னா அவங்க கையில் காசு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நகையோட விலை குறைஞ்சு தானே இருக்கணும், தங்கத்தோட விலை ஏன் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் நம்ம வீட்டில் நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் கேட்டிருப்பாங்க. அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அப்படி ஒரு கேள்விக்கு பதில் என்னன்னு நம்ம தேடி பார்க்குறப்போ நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்சிது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அதை நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். இந்த எக்ஸாம்பிளில் இருக்க ஒரு கோர் தான் அங்கேயும் நடக்க போகுது. இந்த எக்ஸாம்பிள் என்ன, வெனின்சுலா அப்படின்னு சவுத் அமெரிக்காவில் இருக்க ஒரு இடம், எந்த அளவுக்கு மோசமான பொருளாதார வீழ்ச்சி அங்கே அடைஞ்சிச்சுன்னா, யாருக்குமே வேலை இல்லை, பணப்புழக்கமே அந்த ஊரில் நடக்கலை, பசி பட்டினியில் பல பேர் இறந்தாங்க. அந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில், அதாவது ஒரு தெருவில் வந்து ஒரு 100 கடை இருக்குன்னா ஒரே ஒருத்தர் தான் கடை வச்சிருப்பான், அந்த ஒரு கடையில் அவன் விற்கிறது தான் விலை. அந்த மாதிரி ரேட்டில் காசு இருக்கவங்க வாங்கி சாப்பிடுவாங்க, காசு இல்லாதவங்க இறந்துருவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்துட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் குவான்டிடேட்டிவ் ஈஸிங். இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங்னா என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது அந்த ஊரோட கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய அமௌண்ட், பெரிய பல்க் அமௌண்ட் பணம் அச்சடிச்சு, பணம் கேட்குறவனுக்கு லோன் கேட்குறவனுக்கு லோன் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக, கடைகள் ஆரம்பிக்கணுங்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி வளர்த்து விட்டுருவாங்க. வளர்த்து விடுறப்போ இந்த பணம் அவங்க வாங்கினவங்க அவங்களே வச்சுக்கக்கூடாது, திரும்ப சர்க்குலேஷனுக்குள்ளே வந்தால் தான் எல்லார்டையும் போய் சேரும் அப்படின்னு என்ன ரேட்டுக்கு விற்றுட்டுருக்காங்களோ அதே ரேட்டுக்கு அப்படி விற்கப்பட்டு, இன்னைக்கு வரைக்கும் வெனின்சுலாவில் விற்கிற ஒரு சில பொருட்களோட விலை நான் என்னென்னு சொல்கிறேன். 1 கிலோ தக்காளியோட விலை 11,000, 1 கிலோ வெண்ணையோட விலை 16,000, 1 டசன் முட்டையோட விலை 6,000, 1 லிட்டர் பாலோட விலை 5,000, ஒரு சராசரி மனுஷன் ஹோட்டலில் போய் சாப்பிடணும், ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும்னா 20-30,000 ரூபாய் இந்தியன் மதிப்பில் செலவு பண்ணால் சாப்பிட முடியுங்கிற அளவுக்கு ஏன்னா ரேட்டு உயர்ந்துருக்கு, பணப்புழக்கம் அங்கே இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அடுத்தது என்ன, தங்கத்தோட விலை ஏன் உயர்ந்திருக்கு. WEF-னா ஆல்மோஸ்ட் கார்பரேட் எம்ப்ளாய் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வித் எஃபெக்டிவ் ஃப்ரம், அஃப்கோர்ஸ் எல்லாம் சொல்கிறது தான், இது வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் கிடையாது, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்னா யார், அவங்க வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி, அவங்க வந்து உலக நாடுகளோட எக்கனாமியை மெயின்டைன் பண்ணுறது, சஸ்டெயின் பண்ணி க்ரோத் கொடுக்கறதா இந்த எக்கனாமி, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட ஒரு ஐடியா, மோட்டோ. அவங்க தான் கைடன்ஸ் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, ஒரு பெரிய அரசவை, என்னதான் பெரிய அரசவை இருந்தாலும், ராஜா இன்னும் அவங்க கூட பெரிய பெரிய போர் வீரர்கள் படை வீரர்கள்லாம் இருந்தாலும், மந்திரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்கிற ஆலோசனை கேட்டு தான் அவங்க ஃபுல்லாக செயல்படுவாங்க. அதே மாதிரி தான் இந்த WEF வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமும் உலக நாடுகளுக்கு பல ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கும். அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த கொரோனா டைமில் ஏன்னா ஆல்மோஸ்ட் 170 கண்ட்ரி 170 கண்ட்ரி பசி பட்டினால அழிஞ்சு போகும், ஸோ அதை மீட்கணும்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது கோல்டு, இந்த கோல்டோட ரேட் ஏன் ஹையாக இருக்கு. டாலருங்கிற விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்கா சேர்ந்தது, யூஎஸ் சேர்ந்தது. எப்படி இங்கிலீஷ் தெரிஞ்சால் எந்த நாடு, அதாவது உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் சர்வை பண்ணிக்கலாமோ, அதே மாதிரி கையில் டாலர் வச்சுருந்தா உலக நாட்டில் இருக்க எந்த பொருட்களை வேணாலும் நீங்கள் வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் எடுத்துக்கோங்க, இந்தியன் வெப்சைட் தவிர மிச்சம் எந்த வெப்சைட் வேணாலும் ஓப்பன் பண்ணுங்க, காமனாக இருக்கிற ஒரே ஒரு அமௌண்ட் டாலர். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போங்க, அந்த கண்ட்ரியில் போய் எதனா ஷாப்பிங் பண்ணோம்னா முதல்ல கேட்குறது அந்த ஊர் கரன்சி, இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் டாலர். இந்தியாவில் இருக்கணும்னா அவங்கவுங்க மதர் டங், நமக்கு எப்படி தமிழ், அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பேசிக் அந்த நாட்டோட கண்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இங்கிலீஷ் இருக்கும், அதே மாதிரி டாலரும் இருக்குது. இந்தியாவுக்கு எதுவும் தேவை அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து டாலர் கொடுத்து தான் வாங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் டீசல்லாம் நம்ம வாங்குறப்போ டாலரில் வாங்குவோம், எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் நம்ம வாங்குறப்போ டாலரில் வாங்குவோம்,
தங்கம் நகை வாங்குறப்பையும் நம்ம டாலர் கொடுத்து தான் வாங்குவோம். ஸோ இப்படி டாலர் கொடுத்து வாங்குறப்போ இன்னைக்கு வந்து $100 கொடுத்து ஒரு கிலோ தங்கம் வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு $200 கொடுத்தாதான் ஒரு கிலோ தங்கம் கிடைக்குது. இதுக்கு காரணம் தங்கத்தோட விலை உயர்ந்துருச்சா? கண்டிப்பாக கிடையாது, டாலரோட மதிப்பு குறைஞ்சிருச்சு, இதுதான் உண்மை. எப்படி அப்படின்னா, அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு, அமெரிக்கா மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா நாடும் பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப பேஸ் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டமை பைபாஸ் பண்ணி ரஷ்யா, சைனா, ஈரான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனி ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சு அவங்களுக்கு சைனாவோட கரன்சியை வச்சு பேஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளஸ் இந்த ஸ்விஃப்ட் ரன் பண்ணுறாங்க. பேசிக் அவங்களுக்கு அதான். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே டாலர் யூஸ் பண்ணுறப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய வீழ்ச்சி இப்போ வந்திருக்கு. இந்த கொரோனாவோட வீழ்ச்சி எப்படி இருக்குன்னா, நிமிஷத்துக்கு ஒருத்தவங்க இறந்துருக்காங்க நேத்தி டேட்டா படி, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஆள் இறந்துருக்காங்க அமெரிக்காவில் நேத்தி கணக்குப்படி. ஸோ அந்த மாதிரி மோசமான சூழ்நிலை இருக்கப்போ அங்கேயும் பசி பட்டினி, பல பேரோட வேலை பறிக்கப்பட்டது, நிறைய மோசமான சூழ்நிலை. அதை மெயின்டைன் பண்ணி திரும்ப சஸ்டெயின் பண்ணி பழைய லெவலுக்கு கொண்டு வரதுக்கு அமெரிக்காலையும் இப்போ குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படிங்கிற ப்ராசஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கப்போ நம்ம வந்து 100 ரூபா கொடுத்து வாங்கின தங்கம் இன்னைக்கு 200 ரூபா கொடுத்தா கிடைக்குது. ஏன்னா தங்க அந்த டாலரோட மதிப்பு குறைஞ்சிருச்சு. ஏன்னா அங்கே வேலை இல்லை, டாலர் வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, வாங்கி வச்சுருக்காங்களோ அப்படியே வச்சுருக்காங்க, அதுக்கு எதுவும் யூஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இதையும் தாண்டி இன்னொரு 4 விஷயம் முக்கியமாக பேசப்படுறது, தங்கத்தோட விலை உயர்வுக்கு காரணங்கள் அப்படின்னு. என்ன? மைனிங் ப்ராசஸ். பேசிக் சுரங்கத்திலேருந்து தங்கத்தை எடுக்கணும், அது போய் எடுத்துகிட்டு வர ஆள் கிடைக்கல. முன்னாடி வந்து எனக்கு நான் வந்து ஒரு 15,000 ரூபா கொடுத்தா நான் கீழே போய் எடுத்து வருவேன்னு சொன்னவங்க இன்றைக்கி எனக்கு 50,000 ரூபா கொடுத்தா நான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்டாஃப் கம்மியாயிடுச்சு. ஸோ அது ஒரு காரணம் தங்கத்தோட விலை உயர்ந்ததுக்கு, பேசிக் தான். ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு பிரைவேட் கம்பெனியும் அவங்க வந்து மெயின் சோர்ஸாக பார்த்தது ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் செம்ம லாஸில் இருக்குது, எதுவுமே ஸ்டேபிள் பண்ண முடியல, இது வருமா வராதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஷேர் மார்க்கெட் ஒரு நல்ல ப்ராஃபிட், அது இல்லைன்னா அடுத்த ப்ராஃபிட் எதுன்னு பார்த்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு நார்மல் மெட்டல் உலோகம் தான் இந்த கோல்டு. அதில் எல்லாருமே கீப் ஆன் இன்வெஸ்டிங் பண்ணுறப்போ அதோட மதிப்பு உயர்ந்துருச்சு, அதனால தான் அதோட விலையும் உயர்ந்துருச்சு. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது விஷயம், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஒவ்வொருத்தவங்களும் சேமித்து வைக்கிறதுக்கு, ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு தங்கத்தை தான் இப்போ முதல் ஸ்டெப்பாக போய் எடுக்கிறாங்க. லேண்டில் போட்டவங்க, இல்லைனா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்க, எல்லாத்தையும் தாண்டி பல பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தை பேஸ் பண்ணி தான் பணமே கொடுக்குறாங்க. இந்த சென்ஸ் நீங்கள் எந்த பேங்க் வேணால் பார்க்கலாம், வாசலில் போர்டு வச்சுருக்காங்க, நகை கடன் வழங்கப்படும் குறைந்தபட்ச இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்னு. பேசிக்கிறனா நகையை வாங்கி அவங்க ஸ்டேக் பண்ணி வைக்கணும், அதாவது ரிசர்வ் பண்ணி வைக்கணும். நகையோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ நகை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கோமோ அது அந்த அளவுக்கு வந்து அந்த பேங்க்குக்கு வந்து மதிப்பு, அந்த நாட்டுக்கு மதிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நகையை முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துட்ருக்காங்க. அடுத்த கட்டம், எந்த நாடுமே இதுக்கு முன்னாடி எல்லா நாடும் என்ன பண்ணுச்சுன்னா டாலரில் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஒரு $10,000 கடன் வாங்கினேன் வச்சுக்கோங்களேன், என்கிட்ட $10,000 கடன் வாங்கியிருக்கேன், என்கிட்ட $15,000 நான் வச்சுருக்கேன். இப்போ இன்ட்ரெஸ்டோட நான் கொடுக்குறதுக்கு $15,000 தான் வச்சுருக்கேன், ஆனால் அந்த $10,000 மதிப்பு இன்னைக்கு 40,000 மாறி நிற்குது. ஸோ என்கிட்ட 15 தான் இருக்கு, நான் திரும்ப கடனாளியாக தான் ஆவேன். ஸோ அதை தூக்கி சைடில் வச்சுட்டு நான் நகையாக வாங்கி சேர்த்தேன்னா இந்த $10,000 வெறும் $5,000 செலவு பண்ணி நான் அடைச்சிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா டிரான்சாக்ஷனுக்கு வேல்யூ டாலர் குறைஞ்சதுனால தங்கத்தை ஆல்டர்னேட்டிவாக வாங்கி எல்லா நாடுகளும் சேர்க்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வாங்கி வச்சிருக்க நகையோட மதிப்பு உயரலை, அதுக்கு ஈக்குவலாக இருந்த டாலரோட மதிப்பு குறைஞ்சதுனால இதோட ரேட் உயர்த்தப்பட்டிருக்கு, இதுதான் உண்மை. உங்கள் எல்லாரோட கேள்வியுமா தான், எப்படி இவ்வளோ ஒரு மோசமான உலகத்தோட சூழ்நிலையிலும் தங்கத்தோட விலை மட்டும் உயர்ந்துகிட்டே இருக்குன்னா, ஒரு பக்கம் தங்கத்தோட விலை உயருதுன்னா மறுபக்கம் டாலரோட விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுதான் காரணம் அப்படிங்கிறது தெளிவான உண்மை. இதை உங்ககிட்ட உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அடுத்த விஷயம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? நல்ல டாபிக். இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? இந்த கேள்விக்கு பதில், இன்வெஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்க, ஓகே நகையை நான் வாங்கிடுறேன், நான் வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ நகையை வாங்கி நான் வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரினு உங்களுக்கு தெரியும், உடனே பவுன்ஸ் பேக் ஆவாங்க. ஸோ அப்பேற்பட்ட பவுன்ஸ் பேக் ஆகி அவங்க திரும்பி வந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் அது உயர்ந்துடும், இதோட ரேட்டு குறைஞ்சிடும், செம்ம லாஸ் சொல்லும். ஆல்டர்னேட்டிவ் ஆகலாம், அந்த நாடே இதுக்கப்புறம் எழுந்து வர முடியாத அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டுச்சுன்னா அஃப்கோர்ஸ் இந்த தங்கம் தான் நெக்ஸ்ட் டாப்பில் இருக்கும். அந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கவங்கலாம் வந்து ஒரு பெரிய ராயலாக இருப்பாங்க. ரெண்டு லைக் 50-50% சொல்லலாம், வச்சுருந்தா ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் இது வந்து லக் வந்து உங்களுக்கு மட்டும் இருக்க போகிறதுல, உலக நாடுகளுக்கு லக் அப்படிங்கிற ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆக போகுது. ஸோ அவ்வளோதான், இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு அதனால சொன்னேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும், அவங்களுக்கும் இந்த பேசிக்கான ஒரு 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 சின்ன கம்யூனிகேஷன் இருக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் இந்த விஷயம் மூலியமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண போறது ஒரு வாட்டி தான். பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். நம்ம நாளைக்கு இன்னொரு முக்கியமான செய்தியோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை.